தெலுங்கு சினிமாலையும் சீரியல்லையும் கேரக்டர் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் சீரியல் ஆன ஆக்ட்ரஸ் யாருன்னு பாவனி ரெட்டி இவங்க தமிழ்ல விஜய் டிவி ஃபேமான ரெட்டைவால் குருவி சீரியல் மூலமா தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்க என்னதான் வந்து சின்ன தம்பி இஎம்ஐ நிறைய சீரியல் நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு பெருசா ஃபேம் இல்லாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க கடைசியா ஒரு வழியா இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ்ல கண்டஸ்டன்டா கலவிறங்கனாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கடைசியா ஃபேமும் சரி ரீச்சும் சரி வேற லெவல்ல இருந்திருக்கு இவங்களுக்கு மக்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காதது மாதிரி இவங்க வந்து டாப் ஃபைனலிஸ்ட்டில் ஒருத்தராக வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் வந்து இவங்களுக்கும் அமீர்கோ உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஏற்பட்டு இருந்தது இவங்க வெளில வந்த உடனே அதை பற்றி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரியே வெளில வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் இனிமே மேரேஜ்க்கான இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் லைஃப் முடிஞ்சு போனதுனால அமீருக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லணுமே தவிர ஃபியூச்சரில் கூட நான் அவர் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரதுனாலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் லைஃப் இப்போ முக்கியமான ஃபோக்கஸ் எல்லாமே ஆக்டிங் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதைக் கேட்ட அமீர் பவனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலியூட் கோசெப்ஷன்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க